பொய்யாவை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுடைய பணிவான வாழ்த்துக்களின் சோதனங்களின் நாளிலே சொல்லிக்கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் இந்த நாளிலே உண்டாவதாக. மகிழ்ச்சியோட தேவ சமூகத்திலே கடந்து கொண்டிருக்கிற அவர்களை இயேசு நாதத்தான் ஆசிரியர்களாக நாளிலே அவர்களுக்கான சமயங்கள் கடந்து சீக்கிரமாக முடிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மகிழ்ச்சியோடு கூட தேவ சமூகத்திலே கடந்து வரும்படியாக நாட்களில் அனுப்புறது செய்திருக்கிறார். நாளிலே தேவனை ஆராதித்து முடியவிட்டாலும் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுற ஆரம்பிச்சார்கள். கர்த்தர் யாரை கொண்டு இந்த நாளிலே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாரோ அவரை கொண்டு இந்த நாளிலே அவருடைய நாமத்தை இந்த பூமியிலே ஒருவரால் உயர்த்தி வருகிறார். மகத்துவமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் தேவ சமூகத்தில் வந்து அமைந்திருப்பது அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். மகிழ்ச்சியான சங்க வேலை போனாலும் வசதியா இருந்தாலும் வந்து கஷ்டம் பயந்து நல்லா படி சம்பளம் வந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைய ஆண்டவர் வகை கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய வாழ்நாட்களை கொடுக்க அவர் விரும்புகிற தினமாக. ஆனாலும் மனுஷன் அவருடைய வாழ்நாட்களிலே அநாயக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு அவனை அவனை நஷ்டப்படுத்திக்கிறான். அதாங்க ஜீவி. ஆனால் ஆண்டு உலக கடவுள் அப்படி சொல்லல. படித்ததான வேத பகுதியிலே ஒண்ணுக்கு நீ கவலை பண்ணலாம். என்ன சொல்ற கடவுள் இயேசு கிறிஸ்து எதுக்குமே கவலை பண்ணலாம், எதுக்குமே கவலை பண்ணலாம் அப்படி சொல்றாரு. காணாத தேவனை நம்ம விசுவாசித்து இந்த நாளிலே உங்களுடைய ஜீவத்தை கொண்டு சென்று கழித்து வருகிறோம், கொண்டு செல்கிறோம். நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம உள்ள மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, அது எப்படிங்க கவலைப்படாம வர முடியும், பிரச்சனை இருக்கிறதான சரி, பாரங்கள் நம்மளை நெருக்கி வருது, கவலைகள் நம்மளை நெருக்கி வருது, பிரச்சனைகள் வருது, பாடுகள் நம்மளை நெருக்கி இருக்கு, இப்ப சுற்றி இருக்கிறவங்க அவங்க துன்பப்படுத்துறாங்க. சிந்தனைகள் என்னென்னவோலாம் பண்ணுது, அது குறித்து அவங்களுக்கு கவலைகள் வருது. இது எப்படி கவலைப்படாத இருக்கணும்னு கடவுள் சொல்றாரு. பரிசுத்த இடத்துல அந்த முறைகள் அவ்வளவு அற்புதமாக தேவனை நடத்துகிறதான ஒரு வழிகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். இதனால எனக்கு தியானத்திற்காக தெரிந்து கொண்டதான கத்தருடைய வசனம் பிலிப்பியர்களுக்கான நிறுவனம் 4:6 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாரும் தெரியப்படுத்தணும், யாரும் தெரியப்படுத்தணும், பக்கத்து வீட்டு வரங்களா, இல்ல பக்கத்து வீட்டுல உள்ளவர்களா, நண்பர்கள் இல்லையா, இல்ல வேற யார் தெரியுமா, சொந்தக்காரங்க இல்லையா, இல்லங்க என்ன சொல்லிருக்கிறார். அற்புதமான ஒரு கட்டுடைய வசனம் ஒரு ஜீவிய வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதான ஒரு தேவனுடைய வசனம். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு விஷயத்துக்கு ரெண்டு விஷயத்துக்கு கவலைப்படுங்க சொல்லிருக்கிறாரா, கவலைப்படாதேன்னு சொல்லியிருக்காரா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, ஒன்னு ரெண்டு காரியங்கள் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து தேவ சமூகத்தில் நீங்கள் சொல்லலாம், ஸ்தோத்திரத்தோடு சொல்லலாம், வேண்டுகளோடு சொல்லலாம், விண்ணப்பங்களோடு கத்துடைய சமூகத்துக்கு நீங்கள் சொல்லலாம். அப்படிதான் அந்த ஒருத்தனவர்கள் நாட்டில் வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். நாளில் கவலை வந்து ஒரு மனுஷனை ஒழுகும் அப்படிதானே இல்லையா. நாட்டில் மனுஷனுடைய கவலை எப்படி அப்படின்னா அவனை குறிச்சி அவன் கவலைப்படுறான் நிறைய. அவன் இல்லாத மனுஷன் யாரும் இருக்க முடியாதுங்க. சந்தோஷம் இல்லாம எப்படி, ஏ ஒரே பாரம், ஏ கவலை, ஒரே கஷ்டம், அவனை குறிச்சுதான் அவன் கவலை. பணி செய்யப்படுறதுல அவனுக்கு பணி செய்யாத இடத்துல அவனுக்கு பிரச்சனை, அதை பிரச்சனை ஒரு கவலை, ஒரு போராட்டம், பிள்ளைங்களை பிரச்சனை ஒரு கவலை, பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போயிருந்தோம், பிள்ளைங்களுடைய காரியங்கள் எப்படி செய்யப்படுறதோ, என்ன காரியம் நடக்க போடுறதோ, எப்படி என்னுடைய வீட்டுடைய விரைவில் நடக்க போடுறோம் ஒரு பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு தாயத்தை பிற பிடிச்ச ஒரு பிரச்சனை கவலை, தாயத்தை பிற எப்படி நம்ம பராமரிக்க போறோம், என்ன செய்யணும், அதை
நாட்கள் எப்படி போறா முடிஞ்சு போற ஆனா எல்லாவற்றிற்கும் முடிவு நிச்சயம் உண்டு எல்லாவற்றிற்கும் முடிவு நிச்சயம் உண்டு யாரு கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நீங்கள் ஒற்றுமை போராட்டாமல் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் உங்கள் வேண்டுதல்கள் அருள் செய்யப்படும் அப்படிதான் பரிசு குழந்தைகள் சொல்லப்பட்டிருக்கு நாமளா சமூகத்துக்கு வேதனைப்பட்டுக்கிட்டு மனுஷங்களை தேடி போகக்கூடாதுங்க அவங்களோட சொல்ல அதாங்க பரிசு தேவை நாட்கள் மனுஷன் அவனா சமுத்திரம் வேதனைப்படுறான் ஆண்டு சொல்ல எல்லாவற்றையும் ஏற்ற கொடுக்குறது நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறேன் எல்லாவற்றையும் நான் சரி செய்வதால் முடியும் அவர் சர்வ வல்லமை தேவன் அவர் சர்வ வல்லமையில கற்று எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு வல்லமை உண்டு பராக்கிரமம் உண்டு எல்லாவற்றையும் விடுதலையாக போவதற்கு அவர் வல்லமையோட கற்றாக இருக்கிறார் பாருங்கள் எதிராக இருந்தாலும் சரி பிரச்சனை எதிராக இருந்தாலும் சரி அவரால் நிர்வாக்க முடியும் ஆனா நாங்க சொல்றதில்லை சொல்லுவாங்க எதுவுமே சொல்றதில்லை நாங்களா யோசிக்கிறோம் புத்தி கெட்டாத விஷயங்கள் மனது கெட்டாத விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்களும் யோசிச்சு யோசிச்சு நாங்களும் ஒரு முடிவெடுத்து நாங்களும் ஒரு காரியத்தை செய்யும்போது அங்கே ஆசீர்வாத புரட்சிகள் ஏற்படுகிறது ஆசீர்வாதங்கள் இல்லை ஆசீர்வாத புரட்சிகள் வா கடந்த நாட்களில் அங்கே பெரிய ஒரு கத்தோடைய பிள்ளை இடத்துல அலைபேசியில் பேசின பொழுது பாடப்படுகிறேன் நான் காமிக்கிறது அதிகமாக செல்லப்படுகிறேன் ஆண்டு ஒரு நேற்றியமாக இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்வார்கள் கவலைப்படாமல் கண்டிப்பாக நாட்களில் ஒரு விசுவாசம் உள்ளாக்கக்கூடிய ஒரு சிலருடைய வாழ்வில் தான் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சித்தமாக சொல்லுவோம் அவர் எங்களை விசாரிக்கிற தேவன் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடலாம் அவர்கள் அவர் உங்கள் அக்கறமுள்ள கற்றாக இருக்கிறார் அவர் உங்கள் அக்கறமுள்ள தேவன் ஆனால் உங்களை விசாரிக்கிறவர் அதனால கவலைகளை அவர்கள் வைத்து விடலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:25 வசனத்தை வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:25 மனுஷனே இதயத்தினுடைய கவலை அவனை ஒடுக்கும் அதனை மகிழ்ச்சியா மனுஷனுடைய தூப்புகள் வந்த மாதிரி கவலைப்பட்டு கஷ்டப்படானா அப்படின்னு சரீரத்தை இந்த கவலைகள் என்ன செய்யணும் ஒடுக்கும் ஆனால் அந்த வகையில் வேறு செடிகள் தெய்வங்கள் பசுமையும் புஷ்டியுமா இருப்பீங்க கொடுத்த கன்றுகளுக்கு நீங்க உடனே செழிப்பார்கள் அந்த வசனம் பையா இது நம்மளோட வாழ்க்கை பையா எதுக்கு கத்தோட வார்த்தை உண்மையானது மனுஷனுடைய உருவத்தோட கவலை நிச்சயமா அவனை அடுக்குமா அவர் இங்க விசாரிக்கிற கவலா இருக்கிறபடினாலே நீங்க அவருடைய கவலைகள் எல்லாத்தையும் அவருக்கு சொல்லிடுமா நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படக்கூடாதா எல்லாமே ஜெபத்துல கத்தோட சமூகத்தில் சேர்க்கிறதாலும் அவருக்கு சொல்லிடுமா
அப்பொழுது காத்து நின்று போய் மிகுந்த அழகாயிருச்சு வாழ்க்கையில் நான் படத்திலே அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பயணம் செய்யப்படுது உங்களுக்கு அமைதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், நிறைவு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். இயேசுவோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். காற்று அமைதலாயிருச்சு, அலைகள் அப்படியே மகிழ்ச்சி அது சொல்றாங்க. அடுத்த வருஷம் அவர் ஜீசனை நோக்கி ஏன் இப்படி பலப்படுகிறீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிச்சு, விசுவாசிக்க ஒரு பதனா, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிச்சு, விசுவாசிக்கிறவன் பதனா. ஜீசர்களை பார்த்து சொல்றாரு, ஜீசர்களை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் வானத்தை பூமியும் சர்வ சர்வத்தை படுத்ததாக கடவுள் நிறைய அற்புதங்களை செய்கிறதான கடவுளை அவர் கூட இருந்தே பார்க்கறாங்க. அந்த ஊரில் மாத்தா இருக்கிறதான ஒரு சிறு ஒரு ஸ்திரீ அவளை
ஏசு கிறிஸ்துவை அவர் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். இயேசு கடந்து செல்கிறார். அவருக்கு ஒரு நாட்களுக்கு மரியாதை என்னப்படுது, ரொம்ப சம்பந்த சட்டங்கள் நீங்க நல்லா கவனிக்கணும். சட்டங்களையும் நீங்க பரிசுத்த விதத்தில் வாசித்திருப்பீர்கள், அன்னைக்கு பிரசங்கத்தில் கேட்டிருப்பீர்கள் என்றாக கவனிக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, வேதம் உத்தரவிப்பது மரியாதைக்காக ஒரு அன்புக்குரிய சகோதரி மார்த்தாவை கொடுக்கிறார். இயேசு பண்ணல, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனங்களை போதிக்க ஆரம்பித்தார். வசனங்களை கேட்டுக்கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார், கீழ்ப்படிந்து அமர்ந்திருக்கிறார். மார்த்தா என்ன செய்வாங்க, சட்டை கிழவை, பெட்டி கிழவை, பாத்திரத்தை கிழவை, அடை கிழவை, பொரியல் வைக்க, சோற பொங்கல், குழம்பு வைக்க, இது என்ன யோசனைக்கணுங்கிற நினைச்சுக்கலாம். தற்கொலை வேலைகள் அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு. என்ன வேலைன்னு சொல்லுங்க, பைபிளுக்கு வாசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு சில பக்கத்தில் அவங்க டீச்
TCS ஏதோ செஞ்சு வச்சிருக்காங்க நான் வந்து ஏதோ டேட்டா போயிட்டு போட்டேன் TCS எடுத்து போட்டவுடனே அவருக்கு போகுது அப்பதான் இந்த பிரச்சனை வந்து சீல வந்து உடனே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த TCS செஞ்சு வச்சிருக்கேன் நீங்க எங்கேயோ தூக்கி போட்டுக்கீங்களே அவருக்கு அது மேல கவலை அப்பதான் சொன்ன எடுப்படாத நல்ல பொண்ணு தெரிஞ்சுக்க ஒண்ணு TCS நீ போய் நாளைக்கு செஞ்சுக்கலாம் சக்திக்கு ஆயத்தமாயி கிளம்பு கிளம்பு போடா எப்படி இதுதான்
கிறிஸ்து அவன் வருகிறதாக புத்தான அற்புதமான புராணத்துக்கு சொல்கிறான். அங்கே அவருக்கு வாழ்ந்து அழைக்கப்பட்டது சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கேயும் ஆசிரியம் மாத்தாளிகளாக ஒரு சில பணிகளை செய்கிறாள். எங்க போனாலும் யாருக்கும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்ல உபசாரம் பண்ணி பணிவிட செஞ்சு நல்லா அவங்களுக்கு திருப்திப்படுத்தி அனுப்பணும். அதாங்க ஒரு கத்துடைய பிள்ளைங்க வீட்டுல இருக்கோ இல்லை நடக்கும் வீட்டுல என்ன இருக்கோ அதை கொடுத்து அவர்கள் பரவாயில்லை. அங்கே அவருக்கு ஆரம்பித்து பண்ணினார்கள். மாத்தாள் பணிவிட செய்தாள். லாசரு பணம் அவருடைய அழிவை கொண்டு செல்லுது. நீங்க எங்க பணம் வேண்டாம்,
மூதாசுர தரல பணத்தை கொடுக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் போறா இருக்கும். எப்படி பணத்தை கொடுக்கிறாங்க? ஒரு கவலை 300 காசு கொடுத்து கத்திரையை கொடுத்துருக்காங்க. ஏன் நீ தந்தா போய் இதை வங்கி அவருடைய பார்க்க போய் தருவாங்க? அது அவசியம் இல்லையே. அது அவசியம் இல்லையே. எப்போ ஒரு சிந்தனை எப்படி போகும்? சிந்தனை எப்படி போகும்? பணத்துக்குள்ள போகும். பணம் எல்லாத்தையும் தேவைதான், எல்லாத்தையும் பதிலாகும். ஆனால் ஐஸ்வர்ய விருத்தியானால் உங்கள் இல்லையங்களை நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது. வருஷத்து வேணத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யம் பணத்தான் ஆயிட்டீங்க, நீ கோடிசன் ஆயிட்டீங்க, தெரியுங்க அப்படின்னா உயர்ந்தவராயிட்டீங்க, செல்வந்தராயிட்டீங்க அப்படின்னா உங்கள் தாழ்மையும் உங்கள் பணப்பட்டு உங்கள் மேலிருந்த கிருமை உங்களுக்கு இருக்கிற கிருமையும் எதுக்கு தேவைப்படாது. அது எல்லாம் உங்களுக்கு இருக்கணும், தேவை. ஆனா ஒரு சின்ன நிலையங்களையும் நீங்க ரொம்ப கடந்து சொல்லணும். மூதாஸ் மாதிரி பணத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. மூதாஸ் கட்டி கால வந்துச்சு, பணம் வச்சுதான் நிறைய கால வந்துருக்கு. அந்த நாளுக்கு பாடு நமக்கு போதும் இல்லையா? அந்த நாளுக்கு எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு. அஞ்ஞானிகளை போல நீங்க அழைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு அவசியம் இல்லையா? அது அவசியம் இல்லை. அதனால நாளைக்கு வந்து கவலைப்படுறோம்னா அஞ்ஞானிகளும் கவலைப்படும். ஐயோ நாளைக்கு வந்துச்சு, இன்னைக்கு வந்துச்சு, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு நமக்கு கிடையாது. இன்னைக்கு இன்னைக்கு ராத்திரி எப்படி இருக்குமோ தெரியல. அது இசையோடைய ஒரு நைட்ல வந்து ஜெர்மனி தூங்கும்போது இன்றைய தினத்துல இவங்களை வரைக்கும் இருக்குமானால் பரம்பரை ராட்சியத்துல நாங்கள் வர வேண்டும் என்று சொல்லிட்டு தான் ஜோம் பண்ணுவோம். அதே மாதிரி நாமளும் ஜோம் பண்ணுவோம். நாளைக்கு எப்படி நடக்கும் தெரியாது, எப்படி நடக்கணும் தெரியாது. நாளைக்கு குறித்து அஞ்ஞானிகள் கவலைப்படுவாங்க, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாளுக்கு அவர்கள் போகப்படும் மூதாசத்தூர் போல அந்த படத்துக்கு நம்ம கலவை வைக்கக்கூடாது. எப்படி மூதாசத்தை கலவை இருந்துச்சு? செல்வங்கள் வரும் போதும், அதை ஆண்டுவதற்காக நான் பிரயாசனப்படுத்த வேண்டும். அதுதாங்க. அப்போ எது வரைக்கு நம்ம கவலையெல்லாம் நம்ம கவலையெல்லாம் இயேசுடைய பங்கு வசனங்களின் வார்த்தைகள் இருந்த வார்த்தைகள் செய்யப்பட்ட சில சீசர்களை கவலை அப்படிச்சு, அங்கே நாட்டோட கவலை அப்படிச்சு, இங்கே யூகாசந்த கவலை எப்படி இருந்தது? நம்ம என்ன எப்படி இருக்கிறோம்? நம்ம கவலை எப்படி இருக்கு? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து கடந்த சில ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 11:28 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:28 2 கொரிந்தியர் 11:28 எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற ஒரு கவலை என்னை நான்காலும் நெருக்குகிறது. யார் சொல்றா? யாருமா சொல்றா? பவுல். அந்த சீசர்கள் கவலை இருந்துச்சு, நாட்டாவுடைய கவலை இருந்துச்சு, வேதாசன கவலை. இங்கே அப்போ சொல்றாங்க பவுல் அவருடைய கவலையை இங்கே சொல்லுகிறார். வாசிமா, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். மற்ற கவலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவசியம் இல்லை. ஆனால் சபையை குறித்ததாகிற கவலை அவனை நாள்தோறும் நெருக்குகிறது என்று பரிசுத்த வேதத்திலே அவர்கள் எழுதுகிறார். நமக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? சபை புருஷன் ஒரு பாரம், சபை புருஷன் ஒரு கவலை, சபை புருஷன் ஒரு நேர்கோள் இல்லையா? எல்லாரும் அவங்க குடும்பத்தை பத்தி பிரச்சனை, நானும் தான் நீங்கள் தான் ஒரு அவங்க குடும்பத்தை பத்தி பிரச்சனை, கவலை, பாரம், நேர்குது. எப்பயாவது வந்தா ஏதாவது உயர்வு நடந்தா மட்டும் சபை புருஷன் ஒரு பாரம், அதை நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆனால் அப்ப சபையை பலன் சொல்கிறான், எல்லா சபைகளை கொடுத்ததான ஒரு பாரம் நான்காலும் என்னை என்ன செய்தான் சொல்லும்போது எல்லா பத்திக்கு
Bir günde o asıl olarak da bir kutlandı var. Ben de sizlere, hani kutlandı var.
அதை மறைக்கப்பட்ட ஒரு காரியம் ஆசீர்வாதம் இருக்கு அதெல்லாம் மறைக்கப்பட்ட காரியம் நீங்க கொடுத்து பாருங்க சபையோட வளர்ச்சி கூட அதுவும் அப்போஸ்தலர் போகும் அண்ணே பெரிய ஆளுநர் சொல்றேன் நிறைய சபைகள் கொடுத்து பாருங்க அவருடைய காரணம் அப்படிங்குது அந்த சீசருடைய காலம் அப்படி இருந்துச்சு விதாசத்துக்கு அப்புறம் இருந்துச்சு மார்த்தாவுடைய காலம் இருந்துச்சு இந்த அப்போஸ்தலர் பவுல் எப்படி நீங்க சொன்னா சபையை கொடுத்ததால கவலை அவங்க நெருப்பிச்சான் நான்கு கவலைகள் எப்படி நம்ம சொன்னோம் ஒன்று ஃபஸ்ட் கவலை அவருடைய விசுவாசம் இல்லாமல் போனார்கள் விசுவாசம் கரைக்கு அக்கறைக்கு கொண்டு சென்றார் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்க்கையின் படத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு சொல்லி இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று சொன்னார் அங்கே உங்கள் கவலைகளை ஆண்டவாறு கடவுள் மாற்றுவார் இரண்டாவது மாற்றார் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பக்கங்கள் தெரிந்து கொண்ட மரியா தெரிந்து கொண்டதுனாலே இந்த உலக பாரங்களும் லைபிரிய கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போக வேண்டும் தேவக அன்புக்குள்ளே வாழ வேண்டும் எடுபடாத நல்ல பக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது உங்களுடைய கவலையாக இருக்க வேண்டும் மூன்றாவது ஊராசிரியர்கள் பணத்து பணத்து மேல அவங்க கடன் இருக்கக்கூடாது இது எல்லாவற்றையும் அன்மானியில் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் தேவடைய அன்புக்குள்ளே நீங்கள் கடந்து வரும் தகவல் ஆசை எல்லாம் திருக்கி வேறாக இருக்கிறார்கள் சில விசுவாசத்தை விட்டு வலிவிலக்கி போய் அநேக வேதனைகிறார்கள் அநேக கவலைகள் தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த தினத்திலே கிறிஸ்தவன் ஆனாலும் சரி கிறிஸ்தவ அல்லாத மக்களாலும் சரி அப்படித்தான் கடந்து செல்வார் அந்த கவலை நமக்கு வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்து தெய்வ சமூகம் என்று சொல்லப்படுது எல்லா பற்றிக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தைகளில் இருதயங்களில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாத்திரம் காத்துக்கும் தேவ சமாதானம் பவுலுடைய கவலை எழுந்துருச்சு சபைப்பட்டவர் அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல காரணம் கொடுத்திருக்க வேண்டும் இந்த விதமான ஒரு சூழ்நிலையோடு கூட நீங்கள் ஒன்றுக்குமே கவலை கொடுப்பார் எல்லாவற்றை குறிப்பிட்டு வேண்டுதலோடு ஸ்தோத்திரத்தோடு தேவ சமூகத்தை சுகத்தோடு கொடுத்து சொல்லும்போது எல்லாவற்றையும் அவரது காலத்தில் ஏற்றினால் என் ஆண்டவராக தேவன் உங்களுக்கு செய்ய அவர் சித்தப்படுவார் யாரும் கவலைப்படாதாங்க நீங்க சொல்லிட்டு பேசாம இருக்க அவர் கவலைகளை சுமந்து கொள்வார் நீங்கள் செய்ய வேண்டிய எடுபடாத நல்ல பங்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எடுபடாத நல்ல பங்கு கத்தோடைய வசனத்தின்படி ஒரு ஜீவியத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆத்மக்களை கொடுத்து வாங்க கிருஷ்ணனோடு கூட ஒரு வாழ்க்கையை கொண்டு செல்ல எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு நிறைவாக செய்வார் கவலைப்படுவது அவசியமே இல்லை சிறுகத்தை பெருக்கலாக வேண்டும் அதுதான் வேதம் சொல்கிறது அப்படி ஒரு அன்போடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்று வேசு நாளுக்கு நாள் என்னுடைய வாழ்க்கை விரும்பி கேட்டுக்கொள்வதை கத்ததாமே வாசல்களை ஆசிரிப்பார் துதி கனமாகி மயுமக்கேவெல்லாமுமே ஓவெல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே Alleluia, tu diga namagi mayumake, ovellamume, ovellamume, tu diga namagi mayumake, o nire rajave. Tu diga namagi mayumake, ovellamume, ovellamume, tu diga namagi mayumake, o nire rajave. Rajah